நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. அன்பான உழவர் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சம்பா தாளடியில் தற்போது கவனிக்க வேண்டியவை குறித்து ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்ப வந்து நம்ம வந்து சம்பா தாளடியில தற்போது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இப்ப வந்து மழை சீரா ஒரு சில இடத்துல கடுமையாவே பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தருவாயில விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்கு, பயிர்களோட நிலைமை எப்படி இருக்கு? உலகிற்கு உணவிடும் உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கன் என் பணிவான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். விவசாயிகளுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெல் சாகுபடி வந்து நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் இந்த இரண்டாவது போகத்தில் விவசாயிகள் கட்டாயம் வந்து நெல் சாகுபடி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா. இப்போ விவசாயிகளுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு கேட்டோம்னா, போதிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து விலைவாசி, இப்போ எத்தனையோ ரகங்கள் வெளியிட்டாலும் விவசாயிகளுக்கு என்னென்னா மார்க்கெட்டில் எங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்குமா, அந்த ஒரு எண்ணங்கள் தான் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டோம்னா, விவசாயிகள் வந்து நல்ல மார்க்கெட்டில் அவங்களுக்கு ரேட்டு போகக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு உயரிய தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்தோம்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் வந்து நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இரண்டாம் பருவத்தில் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. என்ன, இயற்கையுடைய வரப்பிரசாதம். ஏன்னா இரண்டாவது போகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கும், பயிர்களுடைய சத்து கிரகிக்கக்கூடிய திறன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இவ்வளோ இயற்கை இடர்பாடுகளுக்கு இடையும் விவசாயிகள் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மகசூலை எடுத்தே ஆக வேண்டிய காலகட்டாயம். இப்போ விவசாயிகள் வந்து தற்போது சந்தித்துக் கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி காவேரி டெல்டா பாசன பகுதி குறிப்பாக, ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து வடகிழக்கு பருவமழை வந்து ரொம்ப தீவிரமடைந்து அது குறிப்பாக நெல்பயிரில் நிறைய சேதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ விவசாயிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வயல் வந்து நெல் வயல் வந்து பாதி இடங்களில் நட்டிருக்காங்க. நட்ட ஒரு மாத பயிர், ஒன்றரை மாத பயிர் இந்த மாதிரி இருக்குது. இதில் இப்போ மழையும் வந்து ரொம்ப தீவிரமாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இளம் பயிர் வந்து நிறைய இடங்களில் வந்து நட்ட உடனே திட்டு திட்டாக அங்கங்கே கரைஞ்சி போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு நாலு விதமான பாதிப்புகள் வந்து தொடர் மழையிலிருந்து நம்ம நெற்பயிரை பாதுகாக்கலாம். இப்போ இந்த இளம்பயிர் திட்டுத்திட்டாக கரைந்திருந்தால் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தோம்னா, விவசாயிகள் வந்து குறிப்பாக வந்து அதே ரகம் கைவசம் இருந்துச்சுன்னா அந்த அதிகமாக இருக்கக்கூடிய நாற்றுகளை வச்சோ அல்லது அதிகமாக பயிர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலருந்து களைச்சி அதுகளை வந்து நட்டு மீதி வந்து பயிர் எண்ணிக்கையை பராமரிச்சுக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் தண்ணி வந்து வடிய வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா இடமே வந்து களிமண் பாங்கான வடிகால் வசதி இல்லாத இடங்களாக தான் இருக்குது நெற்பயிர். அப்படி இருக்க இடங்களில் என்ன பண்ணலாம்னா, தண்ணி வடியாது, பயிர் வந்து பாதி அளவுக்கு தண்ணியில் மூழ்கியே தான் இருக்கும். அந்த மாதிரி நிலங்களில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். அப்போ பயிர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழுப்பு நிறமாக மஞ்சள் நிறத்தில் இலைகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தருணத்தில் வந்து அந்த மகசூல் இழப்பை ஓரளவுக்கு தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம இலைவெளி உரமாக, அதாவது ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி சொல்கிறோம், இந்த 200 லிட்டர் தண்ணியோட 2 கிலோ யூரியாவையும் 1 கிலோ துத்தனாகும். ஏன்னா குறிப்பாக வந்து இந்த இரண்டாம் பருவம் சொல்லக்கூடிய இந்த குளிர்காலத்தில் வந்து துத்தநாக குறைபாடு நெற்பயிரில் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இளம் செடிகள் வந்து நமக்கு மஞ்சள் பழுப்பு நிறமாக இருக்குது. அப்போ ஒரு 200 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ யூரியாவும் 1 கிலோ துத்தநாக சல்ஃபேட்டையும் கரைத்து இலைவெளி உரமாக பயிர் நல்லா நனையும்படி தெளித்தோம்னா ஓரளவுக்கு பயிர்களை வந்து பாதுகாக்கலாம். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் தண்ணி வடிஞ்சிருக்கும், வடிய வாய்ப்பு இருந்து வடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் கிளம்பாமே இருக்கும். அப்போ மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும். ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிற இடங்களில் நம்ம வந்து பயிருக்கு வந்து மேலுரம் இடணும். அப்போ மேலுரம் என்ன இடலான்னு கேட்டோம்னா, ஒரு ஏக்கருக்கு 22 கிலோ யூரியா, 18 கிலோ ஜிப்சம், 4 கிலோ வேப்ப முன்னாக்கு, இதை மூணையும் கலந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் வயலில் இடறதுக்கு முன்னாடி ஒரு 17 கிலோ பொட்டாசு சேர்ந்து மேலுரம் இட்டோம்னா தண்ணி வடிஞ்சிட்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்க பயிர்கள்லேருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் சூழ் கட்டக்கூடிய பருவம், சூழ் கட்டி பூ பூக்க பருவத்தில் இருக்கக்கூடிய நெற்பயிரை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கலாம்னா, நம்ம வந்து இலைவெளி உரம், அதாவது இலைவெளி உரம்ன்றது வந்து நம்ம பயிருக்கு வந்து முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொழில்நுட்பம். இதுக்கு என்ன இலைவெளி உரம் கொடுக்கலாம்னா, 2% டிஏபி கரைசல். 2% டிஏபி எப்படி நம்ம தயார் பண்ணுவோம், ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்து 4 கிலோ டிஏபி உரத்தை முந்தின நாள் சாயங்காலமே வந்து நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தெளிஞ்ச தண்ணியை மட்டும் எடுத்து அதோட 190 லிட்டர் தண்ணியும் கலந்து அதோட 1 கிலோ யூரியா, 1 கிலோ பொட்டாஷ். அப்போ 2% டிஏபி, 1% பொட்டாஷ், 1% யூரியா, மூன்றையும் கலந்து இலைவெளியா பயிர் வந்து நல்லா நனையிற மாதிரி தெளிச்சிடணும். தேவைப்பட்ட இன்னொரு 15 நாள் கழித்தும் கூட ஒரு இலைவெளி உரமாகிட்டு நம்ம தொடர் மழையிலிருந்து நெற்பயிர்களை பாதுகாக்கணும்.
பாதுகாப்பு. இப்போ மிக முக்கியமான கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது, இன்னும் மேலும் வலுப்பெறும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறிப்பாக நம்ம காவிரி டெல்டா பாசன பகுதியில் நெல் சாகுபடி விவசாயிகளுக்கு இந்த நாலு ஸ்டேஜில் தான் நெல் பயிர் இருக்குது. இந்த நாலு ஸ்டேஜ்லேயும் நெற்பயிரை வந்து அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கடைப்பிடித்து நம்மளுடைய மகசூல் இழப்பை தவிர்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய பார்வை விவசாய நிலத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்ன பாதுகாப்பு முறைகளை கையாளணும் விவசாயிகள் அப்படிங்கிறதுக்கும் நல்ல ஒரு தீர்வை சொன்னீங்க மேம். இப்போ அடுத்தகட்டமாக பார்த்தீங்கன்னா, எல்லாரோடுக்கும் வந்து இந்த மழை பருவம் அப்படின்னு வந்துட்டாலே விவசாயிகள் ஒரு முன்னேற்பாடு எச்சரிக்கையோடு தான் இருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் இல்லைங்களா? அதாவது வந்து சத்து பற்றாக்குறை, பூச்சி நோய் தாக்கம், இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம், என்ன மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான வேளாண்மை முறைகளை கையாளலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் தீர்வாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ நெல் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா களை எடுக்காது. ஏன்னா பொதுவாகவே எந்த ஒரு சாகுபடின்னு பார்த்தாவே விவசாயிகளுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெண்டே மிக முக்கியமான பிரச்சனை வந்து பாசன நீர் பற்றாக்குறை, இன்னொன்று வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. இப்போ விவசாயிகளுக்கு நாங்கள் 200 லிட்டர் தண்ணின்னு சொன்னாலுமே இத்தனை டேங்க் அடிக்கணும்னு சொன்னாலும் அவங்க ரொம்ப கம்மியாக தான் அடிக்கிறேன். என்னென்னு கேட்டோம்னா ஆள் கிடைக்கல, இன்னொன்று அதிகமாக கேட்குறாங்க ரேட்டு, அதனால எங்களால பண்ண முடியலன்றாங்க. அப்ப என்னன்னா, இந்த கலையை கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால். அப்போ கலையை கட்டுப்படுத்துறதுன்றது உரிய நேரத்தில் உரிய முறையில் பண்ணாதான் உண்டு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு ஆள் கிடைக்கல. அப்போ மாற்று வழி என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம ரசாயனத்தை பயன்படுத்தி நம்ம கலையை கட்டுப்படுத்தணும். அப்போ ரசாயன கலைக்கொல்லிகள்னு சொல்றோம். இந்த கலைக்கொல்லிகளில் வந்து, அதாவது கலை முளைத்து வரதுக்கு முன்னாடி இடக்கூடிய கலைக்கொல்லிகள், கலை முளைத்த பின்பு போடக்கூடிய கலைக்கொல்லிகள் இருக்கு. விவசாயிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த களை முளைச்சு வரக்கு முன்னாடி என்ன நட்டதுலேருந்து 3-5 நாள் சொல்கிறோம். ஆனால் விவசாயிகளுடைய நடைமுறை பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 3-5 நாள் அவங்களால போட முடிய மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு மாற்று தீர்வு என்ன? அப்போ களை ஓரளவுக்கு முளைச்சி வந்துடும், அதே நேரம் விவசாயிகள் நட்டு ஒரு ப்ரீத்திங் டைம் இருக்கும், ஒரு 10-15 நாள். அப்போ களை பார்த்தீங்கன்னா ஒரு 2-4 இலை பருவம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் விவசாயிகள் வந்து என்ன ஒரு களைக்குள்ளையை பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய மார்க்கெட்டில் இது வந்தாலும் ரசாயனத்தில் 2 காம்பினேஷன் இருக்குது. ஒன்று என்னென்னா, பிரிட்டிலா குளோரு ப்ளஸ் பென்சல் ஃபியூரான் மீத்தேல் கடைகளில் வெவ்வேறு பேரில் கிடைக்குது. இந்த காம்பினேஷனில் விவசாயிகள் வாங்கி போட்டாங்கன்னா, அதாவது நட்ட ஒரு 15-20 நாளைக்குள்ளே போடணும், வயலில் தண்ணி தேங்கி நிற்கணும், ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ. இந்த 4 கிலோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேமியா குருண மாதிரி தான் இருக்கும். இப்போ மற்ற கலைக்குள்ளிகள்லாம் நம்ம பொதுவாக முன்னாடி 3-5 நாளைக்குள்ளே போடணும்னு சொல்கிறது என்னென்னா, மணலில் கலந்து போடுவாங்க, இல்லாட்டி தண்ணியில் கலந்து தெளிப்பாங்க. ஆனால் இந்த கலைக்குள்ளிகள் வந்து ஒவ்வொரு கலைக்குள்ளி ஒவ்வொரு விதமான தன்மையை கொண்டிருக்கும். இப்போ நெல் வயலில் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ரெக்கமெண்ட் பண்ணுற சில கலைக்குள்ளிகள் பார்த்தீங்கன்னா, புல் கோரை மட்டும் கட்டுப்படுத்தும், சிலது வந்து அகன்றிலை கலைகளை கட்டுப்படுத்தாது. இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 2 இதும், அதாவது பிரிட்டிலா குளோர் ப்ளஸ் பென்சல் ஃபியூரான் மீத்தேல், இந்த காம்பினேஷனில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் வந்து அனைத்து விதமான கலை, புல் கோரை அப்புறம் அகன்றிலை கலைகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு வந்து ஒரு, அதாவது அவங்களுக்கு கைக்கு வந்து ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதே மாதிரி நட்ட பயிர் வந்து ஒரு 30-35 நாள் வரைக்கும் கட்டாயம் களை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அவசியம். இப்போ நமக்கு டைம் கிடைக்கல, எங்களுக்கு ஆள் கிடைக்கல, நாங்கள் பின்னாடி களை எடுத்துக்கிறோன்னு சொன்னாலுமே, அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த கலையினால் ஏற்படக்கூடிய மகசூல் இழப்பு வந்து பின்னாடி நம்ம களை எடுத்தாலும், அதுக்காக தான் நம்ம வீட்டிலே ஏற்கனவே சொல்லுவாங்க, எதுவுமே காலத்தே பயிர் செய். கண்டிப்பாக அதே மாதிரி களை எடுக்கா பயிர் கால் பயிர் சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு தொழில்நுட்பம்னாலும் உரிய நேரத்தில் உரிய முறைப்படி செஞ்சோம்னா அந்த இழப்புலேருந்து பாதுகாக்கலாம். இது வந்து கலை மேலாண்மை பொறுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பூச்சி நோய் தாக்குதல். 2வது பருவத்தில் மழையும் அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு, சூழ்நிலைகள் எப்படி இருக்குது. இப்போ இது வந்து ஆரம்ப காலத்தில், இப்போ நம்ம வந்து குழந்தைகளே எடுத்தோம்னா என்ன சொல்கிறோம், நம்ம வந்து நிறைய வேக்சின் பண்ணுறோம் ஆரம்பத்தில், எதுவுமே வராமல் இருக்கணும் தடுக்கணும்ன்ட்டு. அப்போ வந்து நம்ம பூச்சி நோய் தாக்குதல் வராமல் இருக்கணும்னா, நம்ம விதை நேர்த்தி செய்யணும், அதுக்கப்புறம் வந்து நாற்று நடுறதுக்கு முன்னாடி விதைகளை வந்து அந்த எதிர் உயிர் பாக்டீரியா இதுகளெல்லாம் வேற நினச்சிட்டு நடணும். இன்றைக்கி நம்ம கலந்துரையாடல் பண்ணி கொடுக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து நட்டுட்டாங்க. அப்போ இந்த நட்டு நடவு போட்ட பயிரில் அடுத்து விவசாயிகள் என்ன செய்யலாம்? அப்போ அவங்களுக்கு வந்து வர முன்னாடி தடுக்கக்கூடிய ஒரு எதிர் உயிர் பாக்டீரியாக்கள், எதிர் உயிர் பாக்டீரியா ஃபங்கையெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் ஆடுதுறையிலே கிடைக்குது. இந்த நம்ம காவிரி டெல்டா பாசன பகுதி மக்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து 1 கிலோ வந்து அதிகபட்சம் 135 ரூபா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ரேட்டு. இதை வந்து நீங்கள் உடனடியாக வாங்கிட்டு போய் எப்படி நாங்கள் அதை வந்து பயிர்களுக்கு இடக்கூடிய முறைகளையும் கூட அங்கே இருக்க விஞ்ஞானிகள் எடுத்துரைக்கிறோம். ஸோ விவசாயிகள் வந்து தங்களுடைய பயிரில் வந்து பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்திக்கலாம். சரி மேம், இப்போ வந்து நீங்கள் வந்து மழை நேரத்தில் வர பிரச்சனைகள் என்ன, களை பூச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் சொன்னீங்க, சத்து குறைபாடுக்கு என்னென்ன பண்ணலாம்னு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து விவசாயிகள் கவனிக்கணும்
அப்படின்ற மாதிரியான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? குறிப்பாக வந்து ஒரு ரெண்டு பிரச்சனை சொல்லலான் இருக்கேன். ஏன் கேட்டோம்னா, என்னுடைய அனுபவம் இந்த நெல் வயல்களில் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் விவசாயிகள் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடியது வந்து பாசி. நெல் வயல் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் பாசி படர்ந்துருக்கு, பயிர் கிளம்பலை. ஏன் பாசி படர்ந்துருக்கு? இப்போ பாசி வந்து இருக்குன்னு சொன்னால் ஒரு விவசாயி என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, அவருடைய வயலில் மணிச்சத்து ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் மறைமுகமான ஒரு அறிகுறி. என்னன்னா, நம்ம பரிந்துரைக்கிறதே ஒரு ஏக்கருக்கு 43 கிலோ, அப்போ அதாவது ஒரு மூட்டைக்கு குறைவாக தான் சொல்கிறோம். ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணுறோம்னா, மனசு கேட்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மூட்டைன்ற இடத்துல 1.5 மூட்டை. ஏன் கேட்டோம்னா, பக்கத்து வயலுக்காரு 1.5 மூட்டை போடுறாரு, அதனால நானும் 1.5 மூட்டை. அப்போ என்னன்னா, நெல் வந்து அது நம்மளுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து 1 போகம் 2 போகம் இல்லை, 3 போகமே நெல் நடக்கூடிய பகுதியாக இருக்குது. அப்போ அந்த 3 போகத்துலேயுமே குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாக நம்ம வந்து மணிச்சத்தை வந்து வருஷ வருஷம் டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ டம்ப் பண்ண என்னாகும், பூமியில் அதிகமாக ஏற்கனவே மணிச்சத்து வந்து பூமியில் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் பயிருக்கு கிடைக்காம நிலையில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சில அந்த பாஸ்போ பாக்டீரியான்ற நுண்ணுயிரிகள்லாம் போடுறோம். அப்போ ஏற்கனவே பூமியில் மணிச்சத்து ஜாஸ்தி இருக்குது, விவசாயிகளும் அளவுக்கு அதிகமாக போடுறனால தான் இந்த பாசியே வருது. ஸோ பாசியை உருவாக்குறதே நம்ம தான். அப்போ அதை வந்து வராமல் தடுக்கணும்னா, நம்ம போடக்கூடிய மணிச்சத்தினுடைய அளவை வந்து சூப்பரோ இல்லை டிஏபியோ போடுறோம்னா அதை வந்து குறைச்சி போட்டுக்கறோம். இல்லை மேடம், வந்து இனிமேலாவது விவசாயிகள் கொஞ்சம் கவனத்தில் இருந்து போடக்கூடிய மணிச்சத்தை குறைச்சிக்கோங்க, இல்லை இப்போ நட்ட பயிரில் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் என்ன செஞ்சுக்கரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாசி வந்து அடையாக தான் இருக்கும். இப்போ வரிசை நடவு போட்டுருந்தாங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த உருளை கலையில் எடுப்பான்னு சொல்லுவாங்க, கலை கருவிகள், கோணோ வீடர், ரோட்டரி வீடர்னு சொல்லுவாங்க, இதுகளை வந்து முன்னு பின்னாடி தள்ளி அந்த அடையை வந்து கிளப்பி தண்ணியில் அலசி விட்டு வடிகட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே வாய்ப்பு இல்லை, நாங்கள் பட்டன் நடவு தான் போட்டிருக்கோம், வரிசையெல்லாம் பிடிக்கல அப்படின்னோம்னா, நம்ம களை எடுக்கக்கூடிய பெண் தொழிலாளிகளை உள்ளே இறக்கி விட்டு நல்லா நெருக்கி மிதிச்சு விட சொல்லணும். இந்த ரெண்டே ஒன்று தான். இன்னொன்று கேட்டோம்னா, இந்த பாசி இருக்கனால பயிர் சுவாசிக்க முடியாது. அப்போ சுவாசம் இல்லாதனால தூர் வெடிக்காது, பயிர் வந்து வளர்ச்சி குன்றி குட்டையாக தான் இருக்கும். அப்போ என்னென்னா, பயிருடைய சத்து கிரகிக்கக்கூடிய உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மையும் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து நம்ம நார்மலாக போடக்கூடிய உரத்தை விட ஒரு 25% அதிகமாக தலைச்சத்தை வந்து இட்டாதான் அந்த பயிர் வந்து கிளம்ப முடியும். அதை தவிர வந்து இதை மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் சல்ஃபேட்டுன்னு சொல்கிற ஒரு மருந்து கடையில் கிடைக்கும், 1 ஏக்கருக்கு 2 கிலோ. இந்த 2 கிலோவை வாங்கி மணலில் கலந்து வயலில் சீராக தூவலாம். அப்படி இல்லை, வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னோம்னா, நம்ம வயலுக்கு தண்ணி விடக்கூடிய அந்த மடைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த திறந்து விடுறப்ப ஒரு சின்ன துணிப்பையிலையோ இல்லை துணியிலையோ அந்த காப்பர் சல்ஃபேட் மருந்தை கட்டி அந்த தண்ணி போகிற பாதையில் வச்சுட்டோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அது வயல் ஃபுல்லாகவே பரவிடும். ஸோ இந்த முறையில் வந்து நம்ம பாசியை வந்து கட்டுப்படுத்தலாம். அப்புறம் இன்னொரு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நெல் சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து போர் வாட்டரில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் சிலருக்கு. அந்த மாதிரி இருந்தால் நெல் வயலில் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சு, அது எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா, நம்ம பொதுவாக ஒரு சாக்கடை பக்கத்தில் போனோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சகதி கருப்பு கலராக இருக்கும். ஸோ நம்ம நெல் வயலில் வந்து இது வந்து எல்லா விதமான ஸ்டேஜ்லேயும் வரக்கூடிய, நட்டப்பயிர்னா பயிரே அழிஞ்சு போன மாதிரி வயல் ஃபுல்லாகவே வந்து வெறும் தரிசாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தா. கொஞ்சம் வளர்ந்த பயிர் இல்லை அறுவடை வரைக்கும் இருக்கக்கூடிய பயிர்களை கூட இதோட பாதிப்பு இருக்கும். அப்போ இந்த பயிர் இப்படி இருக்குது அதனால தான் பாதிப்பு இருக்குன்ற எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பயிரை எடுத்து அந்த வேரை வந்து லைட்டாக மூந்து பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும், அழுகின முட்டை வாசனை வரும், வேரே வந்து கனகரேன்னு ஃபுல்லாக மாறி போயிருக்கும். அப்போ என்னென்னா, சுவாசம் இல்லாமல் பயிர் செத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு இன்ஜுரி இருந்துச்சுனாலுமே நம்மளுடைய பயிர்கள் வந்து முழுவதுமே மகசூல் இழப்பு ஏற்பட இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கப்போ போர் வாட்டரை வந்து மாற்ற முடியாது. அப்போ நம்ம வந்து வாய்க்கால் தண்ணியோடு சேர்ந்து வேணால் அந்த போர் வாட்டரை பண்ணோம்னா இதனுடைய பாதிப்பு கொஞ்சம் குறையும். இன்னொன்று, போர்லேருந்து டைரெக்டாக தண்ணி வயலுக்கு பாசனம் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் ஒரு நீண்ட ஒரு வாய்க்கால் வழியாக நம்ம தண்ணி போய் அதுக்கப்புறம் வயலுக்கு பாய்ச்சற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கும் வந்து நம்ம சொல்லக்கூடிய நம்ம திருந்திய நெல் சாகுபடின்னு சொல்லக்கூடிய அதிக இடைவெளி விட்டு நடவு போடணும். அதே மாதிரி ஒரு 25% அதிகமாகவே தலைச்சத்து பொட்டாஷை போட்டோம்னா நம்ம இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு இன்ஜுரியிலிருந்தும் நம்ம நெற்பயிரை பாது. இந்த ரெண்டு தான் மிக முக்கியமாக விவசாயிகள் சந்திக்கக்கூடிய நார்மல் பிரச்சனை. அதாவது நம்ம களை பூச்சி நோய் இதுகளை விட அடிஷ்னலாக பார்க்கக்கூடியன்றது இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு நச்சுவும் பாசி பிரச்சனையும் தான். சரி மேம், ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சம்பா தாளடியில் தற்போது கவனிக்க வேண்டியவை: ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த கிருஷ்ணவேணி அவர்களுடனான நேர்முகம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம பகுதிகளை பொறுத்தளவுக்கு இப்போ பருவமழை அப்படிங்கிறது எல்லாருக்கும் விவசாயிகளும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பருவமழை குறைந்தும் போகலாம், தீவிரமும் ஆகலாம்.
இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு விவசாயி மகசூல் பாதிக்காத வகையிலையும் இல்லை மகசூல் பாதிச்சா என்ன மாதிரி தீர்வு எடுத்துக்கலாம்? விவசாயிகள் வந்து சொல்லக்கூடிய இந்த மேலாண்மை முறைகளை கரெக்டாக நேரத்தில் செஞ்ச உரிய முறையில் செஞ்சோம்னா ஓரளவுக்கு மகசூல் இழப்புலேருந்து பாதுகாக்கலாம். இல்லை இதையும் மீறி இயற்கை சீற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு இழப்பீடு வராமல் இருக்கணும்னா விவசாயிகள் ஒவ்வொருவரும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தில் சொல்லக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்களை வந்து அவங்க உடனடியாக வந்து செயல்படுத்தி இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய அறுவடை நேரங்களில் கூட சில நேரங்கள் பார்த்திங்கன்னா மழை வந்துக்கிட்டே இருக்கும், அப்போ நெல் மணிகள் வந்து ஈரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ நமக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் போகிறப்ப வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொண்டு உரிய முறையில் போனீங்கன்னா உங்களுடைய மகசூல் இழப்பை தவிர்த்து ஓரளவுக்கு உங்களுடைய வருமானத்தையும் பாதுகாக்கலாம். சரி மேம், இப்போ வந்து இந்த மாதிரி நேரத்தில் சம்பா தாளடியை பாதுகாக்கிற விஷயங்களில் நிறைய நீங்கள் சொன்னீங்க. இப்போ இதில் வந்து விவசாய அலுவலர்களோட பங்கு என்னவா இருக்கு? அவங்க கிட்ட ஒரு உதவி அப்படின்னு கோரும்போது அவங்க உதவி எந்த முறையிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வேளாண் அலுவலர்கள்னு சொல்கிறப்ப நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள விஞ்ஞானிகளை வந்து நீங்கள் எந்த விதமான தொழில்நுட்ப தேவைகளுக்காகவும் நீங்கள் அணுகலாம். அதே மாதிரி நம்மளுடைய நீங்கள் அந்த ஆராய்ச்சி நிலையங்களுக்கு உங்களுடைய பாதிக்கப்பட்ட பயிர்களையோ இல்லை எங்களுக்கு இந்த இடுபொருட்கள் வேணும் என்று கேட்டாலோ உடனடியாகவே நீங்கள் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையங்களில் அணுகலாம். இதே மாதிரி வேளாண் விரிவாக்க அலுவலர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸே இது பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு உங்களுடைய வயலில் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு மாற்று இருக்குனாலும் நீங்கள் அவங்களே அணுகலாம். உங்களுக்கு எல்லாருமே தமிழ்நாடு அரசாங்கமும் பல்கலைக்கழகமும் உங்களுக்கு இணைந்து உங்களுக்கு தேவையான அனைத்து உரிய நடவடிக்கைகளையும் உதவிகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சரி மேம், இன்றைய காலகட்டத்தில் எல்லோரோட பார்வையும் இந்த அங்கக வேளாண்மை முறையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பகமான ஒரு வரவேற்கக்கூடிய விஷயந்தான். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன மேம்? மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கடந்த 2 வருடமாக நம்ம வந்து கொரோனா பாதிப்புலேருந்து வந்தோம். இந்த கொரோனா பாதிப்பு வந்து நிறைய விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருச்சு, சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு சளி காய்ச்சல் இருமல்னாவே நம்ம உடனே டாக்டர்கிட்ட ஓடணும். இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஐயோ டாக்டர்கிட்ட போனோம்னா நமக்கு கொரோனாமோன்ற ஒரு பயம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தனால இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து முன்னாடி இருந்த விட அதிகமான ஒரு விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான உணவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமான்ற ஒரு கேள்விக்குறி. அப்போ பாதுகாப்பான உணவுன்னு சொல்கிறப்ப நம்மளோட அறிஞ்சோ அறியாமலோ நம்மளுடைய உணவு பழக்கங்கள் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டோட உணவு பழக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய உணவில் வந்து இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் இந்த மாதிரிலாம் சேர்த்து மிளகு இதெல்லாம் சாப்பிட்றதே நம்மளை வந்து இன்றைக்கி பெரிய பாதிப்புலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு புறம் இருக்க விவசாயிகளுடைய பார்வை பார்த்திங்கன்னா விளைபொருள் அதாவது எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு என்னன்னா நம்ம சாப்பிட்றது வந்து சுத்தமானதா இருக்குதா இல்லை ரசாயன கலந்ததா இருக்கா. ரசாயனம்னாவே ஒரு பயம்ன்ற ஒரு வந்துருச்சு சூழ்நிலைகள். அப்போ என்னன்னா எல்லாருடைய பார்வையுமே வந்து ஒரு அங்கக வேளாண்மையை நோக்கி ஓடுது. இதுக்கு ஏன் நம்ம இந்த இப்போ பண்ணிட்டு இருக்க பண்றோம்னு கேட்டோம்னா ஒரு காலத்தில் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாடி மக்கள் தொகை ஜாஸ்தி இருந்தால் அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தோம். அதனால நம்ம வந்து உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு வீரிய ஒட்டு ரகங்கள்லாம் போய் நம்ம அதிக ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் போட்டோம். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் என்னென்னா நமக்கு வந்து அளவு கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியாக சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்போ என்னென்னா விலையை பற்றி யாரும் எண்ணவில்லை, ஒரு தரமான ஒரு நல்ல உணவு. அதனால தான் இன்றைக்கி என்னென்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கமும் ஊக்குவிக்குது, வீட்டிலேயே அவங்கவுங்களுடைய குடும்பத்துக்கு தேவையானவாது உற்பத்தி பண்ணிக்கணுன்ற எண்ணங்கள். இப்போ அங்கக வேளாண்மைன்னு சொல்றது என்னன்னா ரசாயனங்களை முற்றிலுமாக தவிர்த்து அங்கக இடுபொருட்களை மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடியதான் வந்து அங்கக வேளாண்மை. இந்த முறையில வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் சாத்தியமா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஏக்கருக்கு ஒரு 45 மூட்டை எடுக்கிறோம் நெல் அப்படின் இருக்கப்ப இதே 45 மூட்டை நம்ம எடுக்க முடியுமான்னு கேட்டோம்னா நிச்சயமாக முடியாது. இதை விட குறைவான மகசூல் தான் கிடைக்கும், ஆனால் தரமானதாக இருக்கும். நமக்கு வந்து அதாவது இப்போ நம்ம செய்யக்கூடிய விவசாயத்தில் வந்து ரசாயனங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம், பூமியிலேருந்து அதிகமாக சத்தை எடுத்துக்கிறோம், ஆனால் திருப்பி பூமிக்கு இடுறதில்ல. அப்போ பூமிக்கு இடாமல் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறனால தான் இந்த மண்ணினுடைய வளம் குறைஞ்சிருது. அப்போ மண்ணினுடைய வளத்தையும் பாதுகாக்கணும், நம்ம ஒரு பாதுகாப்பான உணவையும் எடுத்துக்கறணும் மக்களுக்கு கொடுக்கணுன்ற இருக்கப்போ அருமையான ஒரு தொழில்நுட்பம் தான் அங்கக வேளாண்மை. ஆனால் அதுக்கு போதுமான இடுபொருட்கள் இன்னும் நம்மளிடம் இல்லை. திருப்பி நம்ம வந்து பழைய காலத்துக்கு போகணும். சொல்ல போனோம்னா தொழு உரம் தான் அடிப்படை. தொழு உரம்ன்ற இருக்கப்போ இன்றைக்கி எங்கேயுமே விவசாயிகள்கிட்ட ஆடு மாடுகளோட எண் ணிக்கை இல்லை. அப்போ அதுக்கு மாற்று ஏற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம். இப்போ பசுந்தாள் உரத்தையும் வந்து விவசாயிகளுக்கு வந்து எல்லா விதமான பயன்களையும் சொல்லி விதைகள் கிடைக்கிறதுனாலும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குது. என்னென்னு கேட்டால் போதிய அளவுக்கு விதை கிடைக்கல, விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி அப்போ என்னென்னா விவசாயி வந்து ஒரு வருஷத்துக்கு நெல் எப்படி இடுபொருளாக வாங்குறாங்களோ விதையை அதே மாதிரி சிரமம் பார்க்காம இந்த வரக்கூடிய தை மாதம் நெல் அறுத்த பிறப்பாடு இருக்கக்கூடிய ஒரு 4-5 வயல்கள்னால் ஏதாவது ஒரு வயலை மட்டும் ஒதுக்கி ஒரு சிறு உழவு போட்டு ஒரு வருடம் மட்டும் ஒரு காலத்துக்கு மட்டும் விதையை வெளியில் வாங்கணும். 1 கிலோ அதிகபட்சம் வச்சா 1 கிலோ 100 ரூபாய்.
கிலோவா, அப்ப 20 கிலோ தான் சொல்றோம், 15-20 கிலோ விதையை வாங்கி வயல்ல வெறும் தெளிச்சிட்டு தண்ணி மட்டும் வச்சா போதும், எந்த ஒரு உரமோ பூச்சி மருந்தும் தேவைப்படாது. இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த இருக்கக்கூடிய மார்ச் ஏப்ரல் அதிக வெப்பநிலை, அந்த அதிக வெப்பநிலையில வந்து பசுந்தால் உரம் வந்து விதை உற்பத்திக்கு ஏற்ற காலம். அப்ப ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய வயல்ல ஒரு போகத்துல மட்டுமாவது இந்த விதையை உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய குறைந்த செலவாகவும் இருக்கும், நல்ல ஒரு தரமான ஒரு அங்கக விளைபொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஸோ அந்த பசுந்தால் விதை உற்பத்தின்றது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். குறிப்பாக நம்ம நெல்லை அறுத்துட்டு தை மாதத்துக்கு மேலே வந்து விவசாயிகள் ஒன்று நெல் தரிசில பருத்தியோ இல்லை பயரோ இல்லை எல்லோ தெளிக்கிறோம், எல்லா வயலையும் தெளிக்காட்டினாலும் ஒரே ஒரு வயலில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஒரு அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி விதையை வாங்கி போட்டாங்கன்னா அவங்களும் பயன்படுத்திக்கலாம், அதிகமாக கிடைக்கக்கூடிய விதைகளை வந்து அவங்க விற்கவும் செய்யலாம். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நெல் விதையை போட்டு நெல் எடுக்கிறதுல மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தாதீங்க, அதுக்கு உரம் இடுறதுக்கு விதையை போட்டு அதையும் பயிர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மேம்? இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்று வழியை தான் நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கீங்க. இது தொடர்பாக இன்னும் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படும், இன்னும் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து எங்கே அணுகலாம்? ஏன்னா ரசாயனம் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனைனாலும் வந்து விவசாய அலுவலர்களை அணுகலாம். இது தொடர்பாகவும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், சில வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனைகள் தேவைப்படும். இது தொடர்பாக எங்கே மேம் அணுகலாம்? இது தொடர்பாகவும் நீங்கள் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள விஞ்ஞானிகள் அணுகலாம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அங்கக வேளாண்மை முறையில் நான் வந்து ஒரு பயிரை உற்பத்தி பண்ணணும், நான் என்னென்னலாம் கடைபிடிக்கணும், என்ன மாதிரி செய்யணும்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும். அது ஒவ்வொரு விவசாயிகளுடைய தனிப்பட்ட இதுதான் கருத்து. இப்போ நம்ம நெல்லை பற்றி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், ஏகப்பட்ட நெல் ரகங்கள் இருக்குது. இந்த எல்லா நெல் ரகங்களுமே இந்த அங்கக வேளாண்மை முறைக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடியது. நம்ம டெவலப் பண்ணுற வெரைட்டிஸை விட ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் தே ஹாவ் எ வெரி குட் ரெஸ்பான்ஸ் வித் ஆர்கானிக். அதனால் இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நான் இப்போ சமீப காலத்தில் தான் ஆராய்ச்சி நிலையத்தில் இங்கே ஜாயின் பண்ணேன். அப்போ கூட ஒரு விவசாயிகள் வந்து ரெண்டு பேர் சேலத்துலேருந்து சேலம் சன்னா ஒரு 2 ரகங்கள் எடுத்துட்டு வந்தாங்க, நம்ம ஆள் உயரத்துக்கு இருந்தது, ஆனால் பூக்களை என்னன்னு கேட்டோம்னா அவர் வந்து பருவம் தவறி போட்டுட்டாரு. அப்போ என்னன்னா அவருடைய வயலில் அவங்களுடைய குடும்பத்துக்காவது ஒரு நாங்கள் பாரம்பரிய நெல் ரகங்களை அங்கக வேளாண்மையில் உற்பத்தி பண்ணுறோம் என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கூடிய விரைவில் எல்லா விவசாயிகளுமே சென்றடைஞ்சு ஆர்கானிக்கில் போனோம்னா நம்மளுடைய எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பாதுகாப்பான உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உள்ளது. நம்ம குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது, எல்லா குடும்பங்களையும் பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடணும். விவசாயிகள் எல்லாருக்கும் அந்த எண்ணங்களும் வந்துருச்சு. இன்னொன்று வந்து அந்த அங்கக முறையில் தயார் பண்ணுற பொருள் வந்து பார்த்த உடனே குவாலிட்டி தரமும் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு தக்காளி பழம், நம்ம முன்னாடியெல்லாம் வந்து தக்காளி வந்து எடுத்தோடனே கையில் புளிஞ்சு போடுவாங்க, இன்றைக்கி வந்து கத்தியை வச்சு வெட்டக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும். உருளைக்கிழங்கு மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா அங்கக பொருள்னோடனே பார்த்த உடனே நமக்கு தரம் வெளியில் விசிபிலிட்டியே தெரியும், அதனால காஸ்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும், அந்த காஸ்ட்டை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அங்கக முறையில் வந்து விவசாயம் வந்து வெளியில் இடுபொருள் வாங்கி போட்டால் கட்டாயம் வந்து அவருக்கு வந்து ஒரு லாபகரமாக இருக்காது. அதனால் அதுக்கு தேவையான இடுபொருட்களில் தன்னுடைய வயலையே புதாந்துக்கு மண்புழு உரம் சொல்கிறோம், மண்புழு உரம் வெளியில் வாங்கி போட்டிங்கன்னா 1 கிலோ 10 ரூபா இல்லாட்டி 12 ரூபா வருது. அதே மண்புழு உரத்தை அவர் வயல்லையே அவர் தயார் பண்ணிட்டு வயலுக்கு போட்டார்னா அந்த இடுபொருள் செலவு குறையும், அப்போ உற்பத்தி காசு வந்து குறையுது. சரிங்க மேம், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பா தாளடியை எப்படிலாம் பாதுகாக்கணும், என்னென்ன முறைகளை கையாண்டா விவசாயிகள் வந்து நல்ல லாபத்தை இந்த மழை பருவத்தில் கூட அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. மாற்று கருத்தாக வந்து அங்கக வேளாண்மை பற்றியும் கூட ரொம்ப விரிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. இன்னும் நேயர்களுக்கு விவசாயிகளுக்கு சந்தேகங்கள் வரலாம், அதனால உங்களுடைய அலைபேசி என்ன கொடுக்கலாமா மேம்? கொடுக்கலாம். என்னுடைய அலைபேசி எண் வந்து 93 44 57 53 75. மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம், ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த கிருஷ்ணவேணி மேம் அவங்களுடைய கைபேசி எண் 9 3 4 4 5 7 5 3 7 5. நன்றி மேம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது சம்பா தாளடியில் தற்போது கவனிக்க வேண்டியவை. ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த கிருஷ்ணவேணி அவர்களுடனான நேர்முகம். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.